நினைவு கூறுகளின் தியானங்கள். ரெஃபரன்ஸ் நம்பர் 3548, மே 1905, பக்கம் 231. தலைப்பு: நினைவு கூறுதல் ஆசரிப்பு. நமது கர்த்தருடைய மரணத்திற்கான ஆசரிப்பானது அடிக்கடி ஆசரிக்கப்படுவதை காட்டிலும் வருடாந்திர ஆசரிப்பாய் காணப்படுவதே ஏற்றது என்று கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொரு வருடமும் அறிந்து கொண்டு வருகின்றனர். அலிசலியில் இந்த வருடம் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை முன்பிருந்த எண்ணிக்கையை காட்டிலும் மிக அதிகமாக இருந்தது. அதிக எண்ணிக்கையை காணப்படும் என்று எதிர்பார்த்த வண்ணமாக ஞானஸ்தானத்திற்கு தூது மதிய வேளையின் போது கொடுக்கப்படுவதற்கும் ஏப்ரல் 16 மாலை என்று நினைவு கூறுதல் ஆராதனைக்கென்றும் கார்னஜி அரங்கை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். 10 சகோதரர்களும் 31 சகோதரிகளும் கிறிஸ்துவினுடைய விலகேற பெற்ற வலியினால் சாத்தியமான மீட்பின் மீதான விசுவாசத்தையும் தங்கள் பாவத்தை துறந்ததையும் மரணம் வரையிலுமான சுயத்தை வலி செலுத்தி இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடந்திருவதற்காக தங்களுடைய முழுமையான அர்ப்பணிப்பையும் வெளிப்படையாய் அறிக்கை பண்ணின பிற்பாடு பைபிள் ஹவுஸ் டேப்ஸ்ட்ரியில் வைத்து மரண ஞானஸ்தானத்தை தண்ணீரில் அடையாளப்படுத்தினார்கள். அந்நிகழ்வும் அந்நாளும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நினைவு கூறுதல் ஆராதனையின் போது சரித்திரத்தினுடைய இந்த மாபெரும் நிகழ்வானது ஏன் வாரந்தோறும் மாதந்தோறும் காலாண்டுதோறும் என்றில்லாமல் வருடந்தோறும் ஆசரிக்கப்படுகின்றது என்பதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு நாளோ ஒரு மணி நேரமோ வேலையோ விசேஷித்த முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல. மாறாக அது வருடாந்திர ஆசரிப்பாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றும் இப்படியாக ஆசரிக்கப்படும் போதே அது உரிய தாக்கத்தினை மனதில் பதிய பெற்றிருக்கும். உண்மையை சொல்ல வேண்டுமேல் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறபடி அது உலகமெங்கும் அதே வேளையில் மணி நேரத்தில் அல்லது அதே நாளிலும் கூட ஆசரிக்கப்பட முடிகிறதில்லை. நேரத்தின் வித்தியாசம் அவ்வளவுக்கு காணப்படுகின்றது. உதாரணத்திற்கு நாம் அடிக்கடியில் ஆசரிக்கும் போது லண்டனில் உள்ள சகோதரர்கள் ஆசரித்து முடிந்து நடுராத்திரி தாண்டி அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். மேலும் நாம் அவர்களோடு கூட ஒரே வேளையில் இங்கு ஆசரிப்பது என்பது மிகவும் நேரமே ஆசரிப்பதாக காணப்படும். இதே மாதிரியான பிரச்சனை பஸ்காவை ஆசரிக்கும் விஷயத்தில் யூதர்களுக்கும் இருந்துள்ளது. வரலாறானது ஆதி திருச்சபையாலும் இதே பிரச்சனையை சந்தித்தார்கள் என்றும் இதை சரிப்படுத்துவதற்காக நமது கர்த்தருடைய மரணத்தை பஸ்கா நாளுக்கு அருகாமையில் உள்ள வாரத்தினுடைய ஒரு நாளில் புனித வெள்ளியன்று ஆசரிப்பதாக முடிவு செய்யப்பட்டது என்றும் நமக்கு தெரிவிக்கின்றதாய் இருந்தது. இந்த ஏற்பாட்டு நிமித்தம் 3 நன்மைகள் உள்ளது. அவை: 1, இது அந்த சிறப்புமிக்க வாரத்தினுடைய நிகழ்வுகள் அனைத்தையும் மனதிற்கு முன்பாக ஒன்று சேர்க்கிறது. அந்நிகழ்வுகள் பின்வருமாறு: குருத்தோலை ஞாயிறன்று யூதர்களின் ராஜாவான நமது கர்த்தர் கழுதையின் மீது ஏறி வந்தார். திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமை ஆலயத்தில் போதித்தல், வியாழனன்று பஸ்காவிற்கு ஆயத்தம் பண்ணப்படுதல், இரவன்று பஸ்கா ராகோஜனம் புசிக்கப்படுதல், பின்னர் நமது நினைவு கூறுதல் ராபோஜனமானது ஏற்படுத்தப்படுதல், பின்னர் 14 முதல் 17 வரையிலான அதிகாரங்களில் இடம்பெறும் படிப்பினைகள் கொடுக்கப்படுதல் மற்றும் ஜபம் ஏறெடுக்கப்படுதல், பின்னர் கெத்தமனை அனுபவங்கள், கால்வாவின் அரண்மனையின் அனுபவங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆலோசனை சங்கத்தின் முன்பாக மற்றும் பிலாத்தின் அரண்மனையிலும் மற்றும் ஏரோவின் அரண்மனையிலும் ஏற்பட்ட அனுபவங்கள், பின்னர் கல்வாரியின் காட்சிகள் மற்றும் யோசேப்பின் புதிய கல்லறை காட்சி, சனிக்கிழமை என்று நமது கர்த்தர் நம்பிக்கை அவருக்குள் புதைக்கப்பட்ட நிலையில் அவர் மரித்து காணப்பட்டார், ஞாயிறு புதிய நம்பிக்கையுள்ள உயிர்த்தெழுதலின் நாளாய் காணப்பட்டது, அது புதிய நம்பிக்கைகளும் உணர்வுகளும் உள்ள ஈஸ்டர் நாளாகும். 2, இது புனித வெள்ளியையும் ஈஸ்டர் ஞாயிறையும் ஆசரிப்பவர்களுடன் நம்மை நெருக்கமான உறவிற்குள்ளும் இணக்கத்திற்குள்ளும் கொண்டு வருகின்றது. மற்றும் நினைவு கூறுதலை வியாழன் மாலை அன்று நாம் ஆசரிப்பதானது அவர்களுக்கு அந்த தேதியினுடைய சரியான தன்மையை குறித்து யோசனையை கருத்தினை எடுத்து வந்ததாயும் மற்றும் அடிக்கடி ஆசரிக்கப்படுவதற்கான அதிகாரம் மற்றும் ஞானம் குறித்து அவர்கள் கேள்வி எழுப்பிடவும் செய்கிறது. 3, நாகரீகம் அடைந்துள்ள தேசங்களில் புனித வெள்ளி என்பது பொதுவாய்
சட்டபூர்வமான விடுமுறையாய் காணப்படுகின்றது மற்றும் நமது கர்த்தருடைய மரணம் தொடர்புடையதான இடையே பெற்ற ஞாபகார்த்தங்கள் மற்றும் சம்பவங்கள் அனைத்தின் மீதும் நம் மனங்களை பிரயோகிக்கிட நல்ல வாய்ப்பு கிடைக்கின்றது. அனைவராலும் அதே இரவிலும் வேலையிலும் ஆசரிக்க முடியாது என்பதனால் சபையார் ஈஸ்வர ஞாயிற்கு முன்பு வரும் வியாழன் இரவில் இனிமேல் ஆசரிப்பை கொண்டிருப்பதற்கு மேற்கூறிய வாதங்களை கருத்தில் கொள்ளும்படிக்கு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இப்பொழுதே கருத்துதான் எங்கும் சிதறி காணப்படும் அருமை நண்பர்கள் அனைவருக்கும் முன் வைக்கப்பட்டுள்ளது. இதை என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அத்தருணமானது வழக்கம் போலவே நமது கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பன் நமக்காகவே பிற்கப்பட்டது என்று உணர்ந்து பங்கெடுக்கப்பட்ட போது பயபக்திக்குரியதாகவே காணப்பட்டது. அது அன்படைத்திலும் உயர்ந்ததான தெய்வீக அன்பினுடைய சான்றாய் இருக்கின்றது என்று நாங்கள் அடையாளம் கண்ட போது நாங்கள் கதை கூர்ந்தோம். நாம் பாவிகளாகவே காணப்பட்ட போதே தேவன் இவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்துள்ளார் என்றால் நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறதை இயேசுவின் அழைப்பு விடுதலில் நடப்பதற்கு நாம் தினந்தோறும் நாடிடுவதை அவர் காண்கையில் அவர் இப்பொழுது எவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்திடுவார் என்று எங்கள் இருதயங்களில் உறுதி அடைந்த போது நாங்கள் மீண்டுமாய் கதி கூர்ந்தோம். அப்பமானது நமக்காக இயேசுவினால் பலி செலுத்தப்பட்டுள்ளதான மனித உரிமைகளை நமக்கு குறிப்பிடுகின்றதாய் இருந்தது. இதை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் புதித்து விசுவாசத்தின் மூலமாய் நம்முடையதாக்கிக் கொள்ளுகின்றோம் மற்றும் ஆதாமினால் ஆவியில் பெற்றிருக்கப்பட்டதான உரிமைகள் அனைத்திற்கும் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் கருதப்படுகின்றோம். பின்னர் அப்போஸ்தலரின் வார்த்தைகளிலிருந்தும் இன்னும் படிப்படையை பெற்றுக் கொண்டோம். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 10:16-17 பாத்திரமானது நமது கர்த்தருடைய ரத்தத்திற்கு அவரது 3.5 வருட கால ஊழியத்தின் போது ஊற்றப்பட்டதும் கல்வாரியில் எஞ்சியதும் ஊற்றப்பட்டதுமான அவரது ஜீவனிற்கு அடையாளமாய் இருக்கின்றது என நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டோம். அது நமக்காக சிந்தப்பட்டது. ஆம், பாவமன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்பட்டது. அது நமது மீட்பருடைய விழாவில் சேவகனால் ஈட்டியினால் குத்தப்பட்ட போது வழிந்துட்டதான ரத்தம் அல்ல. இல்லை, இதற்கு முன்பே அவர் ஏற்கனவே மறித்து விட்டார். ரத்தம் என்பது ஜீவனை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாகும் மற்றும் ஈட்டி குத்தப்படுவதற்கு முன்பதாகவே நமது கர்த்தருடைய ஜீவனானது அல்லது ஆன்மாவானது மரணத்திற்குள் ஊற்றப்பட்டு விட்டது. இதற்கான அவசியத்தினை நாம் தேவனுடைய பிரமாணத்தின் கீழ் பார்த்தோம். அதாவது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்பதில் பார்த்தோம். நாங்கள் துக்கமடைந்திருந்தாலும் மீண்டும் கலி கூர்ந்து கர்த்தருக்கு எங்களுடைய இருதயங்களில் அவரது ரத்தம் அழுக்குகளை சுத்திகரிக்குமே, அவரது ரத்தம் எந்தனுக்கு பயன்படுத்தப்பட்டதே என்று பாடினோம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? இன்னும் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளின் மூலமாக பரிசுத்த ஆவியினுடைய ஓதித்தலின் வாயிலாக பாத்திரத்திற்கு இன்னும் ஆழமான அர்த்தத்தினை பெற்றுக் கொண்டோம். 1 கொரிந்தியர் 10:16. இப்படியாக பார்க்கும் போது நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் எனும் நமது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஆழமான அர்த்தம் இருக்கும் என்று உணர்ந்தோம். என்னுடைய அவமானத்திலும் மரணத்திலும் பங்கிடுங்கள், என்னுடைய அடிச்சுவடுகளில் நடவுங்கள். இப்படி செய்வீர்களானால் நீங்கள் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள் மற்றும் நான் இருக்கும் இடத்தில் என் சீஷனும் இருப்பான் எனும் அர்த்தத்தில் நமது கர்த்தருடைய வார்த்தைகள் காணப்படுகின்றது என்று உணர்ந்தோம். மாபெரும் அப்பத்தின் ஒரு பாகமாக அவரோடு கூட சிக்கப்படுவதற்குமான சாக்கியத்திற்காகவும் மற்றும் அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணி கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை நிறைவேற்றுவதற்குமான சாக்கியத்திற்காகவும் மற்றும் அவரோடு கூட பாடுகள் பட்டோமே ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்ற வாக்குறுதியுடன் கூட உள்ள சாக்கியங்களுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தினோம். சுமார் 550 பேர் அங்கு காணப்பட்டார்கள் மற்றும் இதில் அநேகமாக 525 பேர் சிக்கப்பட்ட சரீரத்திற்கும் சிந்தப்பட்ட ரத்தத்திற்குமான அடையாளங்களில் பங்கெடுத்தார்கள்.
பின்னர் துதிப்பாடல் ஒன்றை பாடிவிட்டு அன்று இரவில் காட்டி கொடுக்கப்படுவதில் அடுத்த நாளில் பின்தொடர்ந்த பாடுகளின் காட்சிகளை நினைவு கூர்ந்திட வெளியேறினோம், கலைந்து சென்றோம். ஆமேன்.